ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஸ்டன்டா சூப்பரான ஒரு சாம்பார் பார்க்க போறோம். டக்குன்னு பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் நானு. இப்ப இதை வாஷ் பண்ணிட்டு அதுல ஆட் பண்ணிக்க வேண்டாம். முட்டைக்கோசோட சேர்த்து பருப்பை ஆட் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்சம் ஆயில் ஆட் பண்றேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து குட் ஃபேட் வந்து உடம்புக்கு வந்து கொடுக்கும். பேட் ஃபேட், பேட் கொலஸ்ட்ரால வந்து ரெடியூஸ் பண்ணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி வந்து நாங்க வீட்லயே அரைச்சது, சோ அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறேன். நீங்க வந்து கடையில சாம்பார் பொடி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 பூண்டு பல்லு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப தேவையான அளவு நம்ம வந்து வாட்டர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு உங்களுக்கு 2 விசில்னா 2 விசில், இல்ல 3 விசில்னா 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அப்புறம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். பருப்பு வேகிற இந்த மீன்வைல் கேப்ல வந்து நம்ம வந்து தேங்காய் சோம்பு போட்டு, தேங்காய் சோம்பு கசகசா போட்டு நல்லா அரைச்சு கிரைண்ட் பண்ணி ரெடி ஆக்கி வச்சிருவோம். அப்புறம் ரைஸும் வச்சிருவோம். எல்லாமே ரெடி ஆயிடும். கசகசா 1/2 டீஸ்பூன், முட்டைக்கோசு, பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இங்க பாருங்க, சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே இப்ப வந்து நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து அதுல ஊத்திடணும். ஊத்தி ஒரு கொதி வர விடணும். தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடாயில வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற எந்த எண்ணெய் யூஸ் பண்றனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் வந்து தாளிக்கிறது வந்து வடவம் போட்டு தாளிக்க போறேன். நீங்க வடவம் இல்ல உங்கள்ட்ட அப்படின்னா சின்ன வெங்காயம் கடுகும் போட்டு தாளிச்சு நல்லா சாம்பார் எடுத்து கொட்டிக்கலாம். வடவம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து சாம்பார நம்ம அப்படியே கடாய்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்க வேண்டதான். அவ்வளவுதான், சூப்பரா சுவையான புளி இல்லாத முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் சாம்பார். இது வந்து முட்டைக்கோஸ் வச்சு பண்ணலாம், கத்திரிக்காய் வச்சு பண்ணலாம், முள்ளங்கியை வச்சு பண்ணலாம். இதை நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அருமையா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.